தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக அறிவிக்கக் கோரி திருவாரூர் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் சங்கத்தினர் கோஷமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக ஒன்றிய அரசு அறிவிக்கக் கோரி திருவாரூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் பணியை புறக்கணித்து நீதிமன்ற வாயில் முன்பு கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்கக் கோரி தொடர்ந்து காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்து வரும் நிலையில் வழக்கறிஞர் சங்கத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்க கூட்டு நடவடிக்கை குழு போராட்டத்திற்கு விடுத்த அழைப்பை ஏற்ற திருவாரூர் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் இன்று திருவாரூர் மாவட்டம் முழுவதும் நீதிமன்ற பணி புறக்கணிப்பு மற்றும் நீதிமன்ற நுழைவாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவாரூர் வழக்கறிஞர் சங்க தலைவர் எஸ் ஆர் ஐயப்பன் தலைமையில் செயலாளர் மாரிமுத்து முன்னிலையில் பொருளாளர் புரட்சி தூயவன் மற்றும் லெனின், ஸ்டாலின், ஐயப்பன், ஜஸ்வந்த், தியாகராஜன், மணிமேகலை உட்பட வழக்கறிஞர்கள் அனைவரும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். மத்திய அரசு தூண்டாதே தமிழகத்தில் தூண்டாதே.